நண்பர்களே, நான் இன்றைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் முறை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த காலத்திலலாம் மக்கள் வந்து நல்லா முடிக்கு எண்ணெய் வழிய வழிய தேய்ச்சி முடியை நல்லா பராமரித்து வந்தாங்க. ஆனால் நாம் வாரத்தில் ஒரு முறை தான் எண்ணெயே தேய்க்கிறோம். சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெயில் அப்படிங்கிற இதில் விதத்துலேயும், சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸுக்கு போகணும், எண்ணெய் வச்சுட்டு போனால் நல்லா வந்து எண்ணெய் வழிகிற மாதிரிக்கே இருக்கும் முகத்தில் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் வந்து எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. வாரத்தில் ஒரு முறை சண்டே ஒரு நாளாக அன்னைக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு இதன் காரணமாக என்ன ஏற்படுது அப்படின்னா முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். அதே நேரம் பொடுகு தொல்லையும் ஏற்படும். இதை நம்ம தவிர்க்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து காலையில் நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து எண்ணெயை நல்லா தலையில் வேர்க்கால்களில் படுகிறது போல் நல்லா வந்து மசாஜ் கொடுத்து எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தலைக்கு நம்ம குளிச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் பசையும் அவ்வளவா தலையில் இருக்காது, நல்ல வேர்க்கால்களுக்கும் வந்து நல்ல எண்ணெய் போயிட்டு நம்மளுக்கு பொடுகு தொல்லையோ இல்லை முடி உதிர்வதும் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு இது ஒரு சுலபமான முறையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் நாம் தலைக்கு குளிக்கிறது நல்லது. ஏன்னா நாம் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறவங்களாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த வாகனங்களின் புகை வந்து நம்மளோட முடியில் வந்து படிஞ்சு இருக்கலாம். அதனால் வந்து தினமும் வந்து தலையில் வந்து தண்ணீர் ஊற்றி வாஷ் பண்ணுறது நல்லது. சிலருக்கு ஜலதோஷம் பிடிக்கும், எனக்கு தினமும் தலையில் தண்ணி ஊற்றினா ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னா வாரத்தில் 3 முறையாவது தலையை அலசிக்கிறது நல்லது. ஆண்களும் என்ன பண்ணணும்னா தினமும் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறது நல்லது. அந்த காலத்துலலாம் அப்படி தான் தேய்ச்சி வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நாம் வந்து தினமும் ஆஃபீஸுக்கு போகும்போது எண்ணெய் தேய்ச்சிட்டு போகிறது அது ஒரு மாதிரிக்கே நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். இதன் காரணமாக என்ன அப்படின்னா வழுக்கை அது மாதிரிக்கே இதெல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறது மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 மாதத்துக்கு ஒருக்க முடியோட நுனி பகுதியில் கொஞ்சம் கட் பண்ணி அப்பப்போ வந்து விடுறது அந்த முடியின் வளர்ச்சி வந்து சீராக இருக்கிறதுக்கும் ஒரு ஏற்ற சூழலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நாம் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா முதல்ல முடியில் இருக்கிற சிக்கலாம் முதல்ல எடுத்துக்கணும். ஆனால் நாம் அப்படி பண்ணுறதே கிடையாது. எண்ணெயை தேய்ச்சிட்டு சிக்கெடுக்கிறோம். அப்படி செய்யும்போது முடி நிறைய உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல நாம் சிக்கு மெதுவாக எடுத்துட்டு அதன் பிறகு நாம் எண்ணெய் தேய்க்கிறது சிறந்த முறைன்னு சொல்லலாம். எண்ணெய் வழிய வழிய தேய்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. அது திட்டமாக நாம் எண்ணெய் எடுத்துட்டு அதை நாம் முடியின் வேர்க்கால்களில் படுவது போல் மசாஜ் பண்ணி தேய்ச்சாலே அதுவே போதுமானது. தினமும் எண்ணெய் வைக்க முடியலை அப்படின்னா வாரத்தில் 2 முறையாவது வைக்கிறது நல்லது. இது போல் நாம் முறைகளை நாம் பின்பற்றி வந்தோம்னா முடியும் நல்லா வளரும். அதே நேரம் எந்த ஒரு பொடுகு தொல்லையும் இல்லாமல் முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். நம்ம முடியோட வளர்ச்சிக்கு முறையாக எண்ணெய் தேய்த்தால் மட்டும் போதாது, சத்தான உணவையும் நாம் எடுத்துக்கணும். கீரை வகைகள் அப்புறம் நெல்லிக்காய் பேரிச்சம்பழம் இவற்றெல்லாம் நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் முடியின் வளர்ச்சியானது சீராக இருக்கும் என்று மருத்துவராலும் கூறப்படுகின்றது. நண்பர்களே, நன்றி.